புதுநன்மர் மீனை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆனந்த் சீனிவாசன் அவர் சார் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்கல்ல, கேவி பேங்க்ல வந்துட்டு போர்ட்ஃபோலியோ சார்ஜஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட தனியார் பேங்க்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, போர்ட்ஃபோலியோ சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் பேரை வச்சு வந்து சார்ஜஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சார்ஜஸ்லேருந்து கேவி பேங்க்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கேவிபி அக்கௌண்ட் தான் நானும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் சார்ஜஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கும் போது தான், ஆமாம் சார், 6 மாதத்துக்குள்ள 90 ட்ரான்ஸ்லேஷன் மேலே போச்சுன்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் வந்து சார்ஜஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜஸ் வரும்னா அப்புறம் வேறு எப்படி வந்துட்டு சார்ஜஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது, சார் நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்துட்டு 25,000 ரூபாய்க்கு மேலே வந்து ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிருக்கணும் சார் மாதத்துக்கு. அப்படி மாதத்துக்கு நீங்கள் மெயின்டைன் ஆகும்போது உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ சார்ஜஸ் வராது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாது, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10,000 ரூபா மெயின்டைன் ஆகுது, அடுத்த நாளுக்கு வந்து 5,000 ரூபா மெயின்டைன் ஆகுதுன்னா ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து 7,500 ரூபா தான் காமிக்கும். அது மாதிரி மாத கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. அந்த கடைசியில் வந்துட்டு 25,000 ரூபாய்க்கு மேலே மெயின்டைன் ஆகிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ சார்ஜஸ் வராது. அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து எத்தனை ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து எனக்கு சொன்னாங்க. இதை வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பேங்க் சைட்லேயே நீங்கள் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து வேறு பேங்க்காக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சார்ஜஸ் இருக்கா சார், இல்லை அதுக்கு ஏதாவது மெயின்டைன் பண்ணுமா, இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது உங்கள் பேங்க் சைட்லேருந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கேவிபி பேங்க்குக்கு இருந்ததுனால போய் கேட்டதுனால ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்லியிருந்தார். அதனால் போய் நான் அங்கே விசாரிக்கும் போது இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. அதனால் வந்துட்டு நமக்கு சார்ஜஸ் வராது அப்படிங்கிறதும் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு வேறு ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா சிபிபியிலாம் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு போடுறாங்க. அது ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு போடுறாங்களா, இல்லை மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் போடுறாங்களான்னு தெரியல. அதனால் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் வருதுன்னா நீங்கள் வந்துட்டு மொபைல் ஆப்லாம் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு சார்ஜஸ் ஏன் வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு அது மாதிரி வந்துட்டு என்னென்ன பண்ண முடியுமோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மாற்றி பண்ணிக்கிங்க. இப்போ கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களாம் வந்துட்டு இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஜிபேயில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கில் வந்து ஜிபேயில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 ரூபா 65 காசு போகுதுன்னா அவங்களுக்கு ஒரு இதுக்கு தெரியாது. இதுவே வந்துட்டு 10-15 வாட்டி அவங்களுக்கு வந்து போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 260 ரூபா, அதுவே வந்துட்டு 100 வாட்டி போச்சுன்னா 2,000 ரூபாய்க்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து இதாகிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறது விஷயம் தெரியும். தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் அவங்களுக்கு வந்து தெரியும். முன்னாடியில் பாஸ்புக்கு போய் என்ட்ரி போட போவோம். அதனால் வந்துட்டு நம்ம பாஸ்புக்கில் வந்துட்டு இதுக்கெல்லாம் எதுக்கு சார்ஜஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இப்போ வந்துட்டு யாருமே பேங்க் சைட் போகாமல் எல்லாமே மொபைல்லே பண்ணிக்கிறதுனால பேங்க் சைட் போகாமல் இது 2 ரூபா தானே, இந்த 2 ரூபாய்க்காக என்ன நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். அது 2 ரூபாயாக போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு போயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் ஃபோன்லேயே வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணிக்கிங்க. அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி மற்றும் பொதுநலம் விரும்பி டீம். நன்றி, வணக்கம்.